நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் வெகுவாக பயன்படக்கூடிய வகையில் சில செய்திகளை, சொல்லப்போனால் சில தகவல்களை, அது கூட சரியில்லை, உங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு ரகசியத்தை அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் வந்து பெரியவர் சொன்னது அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெரியவருக்கு வந்து அவர் ஜோதிடர் அல்ல, ஆனால் அவருக்கு ஜோதிட ஞானம் நிறைய உண்டு. அவர் வந்து ஆயக்கலைகள் 64 ஏயக்கற்றவர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைங்கிறது தான் என்னுடைய அவருடைய வாழ்க்கையை பார்த்த அளவில் எனக்கு தோன்றிய கருத்து. அதில் ஜோதிடமும் ஒன்று. சில நேரங்களில் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் எப்பொழுதும் எல்லா நாளுமே சந்தோஷமான நாளாகவே இருக்காது. ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப சகஜம். ஒரு குறிப்பிட்ட காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே மாறி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை. இதை சொல்லும்பொழுது சிலர் சொல்லுவார்கள், எங்கே மாறி மாறி வெறும் துன்பமாக தான் இருக்குது, இன்பங்கிறதெல்லாம் வந்துட்டெல்லாம் கூட போகிறதில்லை என்று சொல்லுகின்றவர்களும் உண்டு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொன்னாக்கா, அவர்களுடைய தசாபுக்தி, அவர்கள் பிறந்த நேரத்தை ஒட்டி என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு ஏற்ப, அவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்ப தான் இந்த நல்லது கெட்டது எல்லாமே. இருந்தும் சில நேரங்களில் தொடர்ச்சியாக சில சிரமங்கள் சில கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு விமோச்சனமே இல்லையா, இதுலேருந்து நமக்கு விடிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து அலப்பாயும். அப்போது அதை போன்ற ஒரு கசகசப்பான ஒரு நிலை இருக்கின்றவர்கள் ஒரு காரியம் செய்தால் அவர்கள் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து ஒரு வழியை காட்டுறார். என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல மஞ்சள் பரங்கிக்காய், நல்ல முழு மஞ்சள் பரங்கிக்காய் தோட்டத்தில் விளையக்கூடியது. அந்த முழு பரங்கிக்காய் அரசாணிக்காய் என்று அந்த காயை பற்றி சொல்லுவார்கள். அது பரங்கியர்கள் மஞ்சளாக விளைவிளையர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே, இதுவும் அப்படி இருக்கிற காரணத்தினாலே இதுக்கு அந்த பரங்கிங்கிற பெயரை வைத்து பரங்கிக்காய்னு சொல்லிட்டாங்க. உண்மையில் அதுக்கு பேர் வந்து, அதற்கு முன்பு வந்து பூஷணிக்காய் அரசாணிக்காய் அப்படிங்கிறது தான் அதற்கு பேர். சில ஊர்களில் வந்து சிகப்பு பூஷணி என்று சொல்லுவார்கள். இந்த அரசாணிக்காய் இருக்கிறதே இந்த பரங்கிக்காயை, இதை வாங்கி ஒரு கோவிலுக்கு எடுத்து கொண்டு போய் அந்த கோவிலில் வணங்கிவிட்டு செல்லுகின்றவர்களுக்கு யாருக்காவது, நாம் வந்து கோவிலுக்கே தானமாக கொடுக்கலாம், இல்லை யாருக்காவது தானமாக கொடுப்பதற்கு இல்லையா, அதை அவர்கள் உபவகையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்தாங்க இந்த பரங்கிக்காயை வாங்கிக்கோங்கன்னு கொடுக்கும்பொழுது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டால் இந்த துன்பம் இருக்கிறதல்லவா, என்ன காரணம்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா, இதற்கு பின்னால் பித்தர்களுடைய சாபம் இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு நம்ம சரியாக கர்மாதிகள் செய்யாமல் விட்டிருந்தால் அவர்களுடைய ஆத்மா அலைபாய்ந்து கொண்டிருக்கும், அது இங்கே எதிரொலிக்கும். இதன் காரணமாக கூட தசாபுக்திகள் சிறப்பாக இருந்தும் சிலர் கஷ்டப்படலாம். அதனால் ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும், நல்ல நிலை தோன்ற வேண்டும் என்று சொன்னால் இப்படி செய்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அதே போல் ராத்திரி தூங்கும் பொழுது சரியாக தூக்கம் வரல, ரொம்ப கட்ட கட்ட கெட்ட கனவு, நிம்மதியாகவே தூங்க முடியல அப்படிங்கிறவர்களுக்கும் அது அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கார். ஒருத்தர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லும்பொழுது, ஜலமாட்டில் தலைமாட்டில் ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை வச்சு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. காத்தால எழுந்தவுடனே அந்த ஜலத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு செடி கொடிக்கு ஊற்றிவிட வேண்டும். நம்மளுடைய அவச்சம், அதாவது அந்த நிலை இருக்கிறது, அது அவ்வளவும் அந்த தண்ணீர் கிரகித்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப நுட்பம். தண்ணீர் கிரகிக்குமா அப்படின்னு சொன்னால், தண்ணீரை பற்றி கொமட்டோ அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்து, தண்ணீர் சாதாரணமான பூதம் அல்ல, அது வந்து ஒரு மனிதன் நம்ம பேசுவதை ஒருத்தர் எதுக்கு இருந்து கேட்பதை போல் தண்ணீர் எல்லாவற்றையும் ஸ்வீகரிக்கிறது, அதற்கேற்ப அது செயல்படுகிறது, அது மருந்தாவது தீர்த்தமாவது மதுவாவது விஷமாவது அப்படிங்கிறதெல்லாம் அதை கொண்டு செய்கின்ற செயலை பொறுத்தது. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் செய்து பார்த்துருக்கிறார்கள், அது ஒரு தனி கதை. ஆகையினால தலைமாட்டில் தண்ணீர் வைத்து கொண்டு தூங்கும் பொழுது போக 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 நாளடைவில் ரொம்ப ஒரு நல்ல நிம்மதியான ஆனந்தமான நல்ல தூக்கமும் கனவுகள் இல்லாத ஒரு தூக்கம் வசப்படும் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து ஒரு பெரியவர் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு விசேஷம், ஒரு பெரியவருக்கு உடல்நலம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ராமசர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேத வைத்தியர்
அவர் வந்து மருந்தோடு வருகிறார் பெரியவரை பார்ப்பதற்கு. இந்த மருந்து சாப்பிட்டா உங்களுக்கு ஜுரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெரியவர் சொல்கிறார், நீ வந்து நீ வா, ஆனால் உன்னோடு மருந்து வந்திருக்க தேவையில்லை, எனக்கு என்கிட்ட மருந்து இருக்குது அப்படிங்கிறார். புரியல, உடனே இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் குளித்து விட்டு வருகிறார். குளித்து விட்டு வந்து வா, நம்ம ரெண்டு பேரும் சந்தியாவதனது விஷ்ணு சகசரநாமம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சகசரநாமம் சொல்கிறார். விஷ்ணு சகசரநாமம் சொல்லுவதற்கு முன்பு பெரியவருடைய டெம்பரேச்சர் வேறு, சொல்லி முடித்த உடனே பெரியவரோட டெம்பரேச்சர் உடம்பு வேறு. விஷ்ணு சகசரநாமமே ஒரு மருந்தாக பெரிய அளவில் வேலை செய்து அவருடைய உடம்புக்குள்ளே ரொம்ப பெரிய ரசவாத மாற்றத்தை ஏற்படுத்தி டெம்பரேச்சரை அது குறைச்சிருக்கு. இதெல்லாம் பெரியவர் வாழ்க்கையில் வந்து டிட்பிட்ஸ், அதாவது நாம் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு காண கிடைக்கிற விஷயங்கள். அவர் வந்து எந்த அளவிற்கு வந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டு, அதாவது இதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர் அவ்வப்பொழுது சொன்ன ஒரு விஷயம். இதை வந்து பல ஜோதிடர்களும் வந்து வழிமொழிந்திருக்கிறார்கள், அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அடுத்தது விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே நிறைய ஸ்லோகங்கள் தனித்தனியாக, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு பின்னாலேயும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. சில சில மந்திரங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றலெல்லாம் இருக்கிறது. ஒரு வைணவர் சித்த பிரமை ஏற்பட்டு விட்டது, எதனால் ஆனதுன்றதே தெரியல. அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவரை கொண்டு போய் குணசீலத்தில் விடுறார்கள். அப்புறம் நிறைய மருத்துவர்கள்கிட்ட காமிச்சும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படியே எங்கேயோ ஒரு இடத்த பார்த்துக்கொண்டே எனக்கு என்னென்னு உட்கார்ந்துருப்பார். அது எந்த நாம் கூப்பிட்டாலோ எதுவும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அப்படியே ஒரு கலங்கின நிலை. சாப்பாட்டை கஷ்டப்பட்டு ஊட்டி ஆடை அணிவித்து அவரை பராமரிக்கிறதுங்கிறதே அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அவர்கள் பெரியவரை வந்து தரிசனம் செய்கிறார்கள். பெரியவர்கிட்ட இதுக்கு என்ன விமோசனம்னு தெரியல, எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், எல்லா குளத்துக்கும் போயிட்டோம், எங்கேயும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லும்போது அப்படி சொல்லாதே அப்படிங்கிறார். அதாவது தொலைச்ச இடத்துல தேடணும்னு ஒரு பழமொழி. இப்போ நீ ஒரு பணம் இருக்குது, அதை எங்கே தொலைக்கிறியோ அங்கே தேடணும், அது தவிர வேறு எங்கே தேடினாலும் அது கிடைக்காது. அது போல் அது அதற்கு என்ன உண்டோ அதை செய்தால்தான், அது உனக்கு தெரியல. நீ இப்போ இங்கே வந்து சேர்ந்துருக்க இல்லையா, அதுக்கு நீ இதுக்கு முந்தி போய் வணங்கினது தான் காரணம். அந்த தெய்வங்கள் தான் இங்கே ஒன்று அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் பெருசாக ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர் போல் இருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து, நான் சொல்லுவது போல் இவர் விஷயத்தில் செய் அப்படின்னு சொல்லி, அந்த சந்தர்ப்பத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு வரிகளை அவரை கூப்பிட்டு பாட சொல்கிறார். நீங்கள் இந்த இதை சொல்லுங்கோ, இந்த வரிகளை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டுருங்கள்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுற தெரியுமா, அவருடைய தலையில் ஓங்கி ஒரு அடி இந்த உச்சந்தலையில் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் கையை இப்படி வைத்து கொண்டு அவரும் ஓங்கி ஒரு அடி, இன்னொரு அடி அடி அப்படிங்கிறார். இன்னொரு அடி, மூன்றாவது அடி அடிக்கும் பொழுது அவர் தலையை உலுப்பி கொண்டு பேச தொடங்கி விடுகிறார். நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச தொடங்கி விடுகிறார். அப்போ தான் தெரிகிறது அது வந்து ஒரு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வைத்தியம் சிறப்பாகவும் தப்பு இல்லாமலும் நடக்கிறதுக்கும் தான் அவர்களை அந்த இடத்துல வந்து சகஸ்ரநாமம் சொல்லியிருக்கிறார். அவருக்குள்ளே ஒரு மூலையில் ஒரு சிக்கல், அது தட்டினா சரியாக போயிடும், ஆனால் அது தெரியணுமே, இதை செய்யணுமே, இதை விட்டுட்டு நீ எங்கெங்கேயோ போய் என்ன பிரயோஜனம். ஆனால் உன்னுடைய வணக்கமும் உன்னுடைய பக்தியும் வீண் போகவில்லை, அது கரெக்டாக இங்கே கொண்டு வந்து விட்டு உனக்கு அது நிவர்த்தியை தந்து விட்டது. ஆகையினால பக்தி, நாம் செலுத்துகின்ற பக்தியினாலே என்றைக்கும் நமக்கு எந்த காரணத்தினாலே நமக்கு வந்து ஒரு நஷ்டம் ஏற்படாது, ஒரு கஷ்டமும் ஏற்படாது. அது நிச்சயமாக நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைக்குத்தான் கொண்டு போகுமே தவிர அதை நீ தவறாக புரிந்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் சொல்கிறார். அப்பா, அவள் வாழ்க்கைக்குள்ளே தான் இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்பேன்.